நீலகிரி அருகே கல்லட்டி மலைப்பாதையில் சென்ற கார் திடீர் என தீப்பற்றியதால் பரபரப்பு. புகை வருவதை கண்டதும் உடனடியாக காரில் இருந்து இறங்கியதால் பயணிகள் 5 பேரும் தப்பினர். ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பான விளம்பரங்களை ஒளிபரப்பவோ பிரசுரம் செய்யவோ கூடாது என மத்திய அரசு உத்தரவு. இளைஞர்கள் குழந்தைகள் மத்தியில் ஆன்லைன் சூதாட்டம் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்துவதால் நடவடிக்கை. டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்தர் ஜெயினை 14 நாட்கள் காவலில் வைக்க உத்தரவிட்டது டெல்லி நீதிமன்றம். சட்டவிரோத பண மோசடி வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனு மீது நாளை விசாரணை. இலங்கையில் 2024 ஆண்டு வரை உணவு பற்றாக்குறை நீடிக்கலாம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தகவல். தற்போதைய நிலையில் இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப 18 மாதங்களாவது ஆகும் என கருத்து. இலங்கை அரசு மருத்துவமனைகளில் உயிர்காக்கு மருந்துகளுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல். பரிந்துரைக்கப்பட்ட மருந்து வகை கிடைக்காத நிலையில் மாற்று மருந்துகளை பயன்படுத்த வேண்டி உள்ளதாக மருத்துவர்கள் கவலை. இலங்கையில் இதய நோயாளிகள், சுவாச நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள், புற்றுநோயாளிகள் உயிரிழக்கும் அபாயம் என மருத்துவர்கள் எச்சரிக்கை. சுகாதாரத்துறை சீர்குலைந்து அவசர நிலையை பிரகடனப்படுத்த வேண்டிய தருணம் வந்துவிட்டதென தகவல். இலங்கையில் எரிபொருள் வாங்க நீண்ட நேரம் வரிசையில் காத்திருப்போரிடம் அதிகரிக்கும் மோசடி. எரிபொருளை பெற்றுத் தருவதாக கூறி வரிசையில் காத்திருப்பவர்களிடம் பணத்தை பெற்று மோசடி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை என போலீசார் எச்சரிக்கை. இந்திய விமானப்படையில் மேலும் 114 போர் விமானங்களை இணைக்க மத்திய அரசு நடவடிக்கை. 150,000 கோடி ரூபாய் செலவில் ஒப்பந்தம் வழங்க ஏற்பாடு. சீனா பாகிஸ்தான் விமானப்படைகளை மிஞ்சும் விதத்தில் இந்திய விமானப்படையின் வலிமையை அதிகரிக்க மத்திய அரசு திட்டம். 83 இலகு ரக விமானங்களை வாங்க இந்திய விமானப்படை ஏற்கனவே ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில் மேலும் 114 விமானங்களை வாங்க நடவடிக்கை. வருகிற 15 தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, கரூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. ஒலியை விட 5 மடங்கு வேகத்தில் செல்லும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தயாரிக்கும் பணிகள் தீவிரம். அடுத்த 5 ஆண்டுகளில் புதிய ரக ஏவுகணை ராணுவத்தில் இணைக்கப்படும் என பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் தலைமைச் செயல் அதிகாரி தகவல். டெல்லியில் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வெப்பநிலை அதிகரிப்பதால் அனல் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை. நாட்டிலேயே முதல் முறையாக நாளை தொடங்குகிறது கோவையில் இருந்து சீரடிக்கு தனியார் ரயில் சேவை. வாரம் ஒருமுறை இயக்கப்பட உள்ள ரயிலில் டிக்கெட் விற்பனை முதல் பராமரிப்பு பணிகள் வரை தனியார் நிறுவனமே மேற்கொள்கிறது. தமிழகத்தில் நாளை நள்ளிரவுடன் முடிவுக்கு வருகிறது மீன்பிடி தடைக்காலம். 14 கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு செல்ல ஆயத்தம். பயங்கரவாத இயக்கங்களால் குருவாயூர் கோவிலுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக மத்திய உளவுத்துறை தகவல். கோவிலுக்கு மத்திய பாதுகாப்பு படை பாதுகாப்பை அளிக்க மத்திய அரசு அறிவுறுத்தல். மேற்குவங்க மாநிலத்தில் பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை வருகிற 26 வரை நீட்டிப்பு. வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருப்பதால் பள்ளிகள் திறக்கப்படும் தேதியை தள்ளி வைக்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி உத்தரவு. ரஷ்யாவிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட வாகனங்கள், ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை காட்சிப்படுத்தியது உக்ரைன் அரசு. கீவ் நகரில் உள்ள உக்ரைனின் தேசிய வரலாற்று அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. உக்ரைன் ராணுவ பயன்பாட்டிற்காக மேலும் 15,000 இணையதள கருவிகளை அனுப்பியுள்ளதாக எலான் மஸ்க் தகவல். சூரிய ஆற்றல் மூலம் மின்சாரம் பெறும் டெஸ்லா கருவிகளையும் அனுப்பி வைத்தார். நீண்ட நெடுங்காலம் ராணியாக இருந்து உலக வரலாற்றில் 2வது இடம் பிடித்தார் ராணி 2 எலிசபெத். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை 70 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரே மகாராணி என்ற பெருமையையும் பெற்றார்.
பணியாற்றிய 15,500 பெண்களுக்கு 922 கோடி ரூபாயை இழப்பீடாக வழங்க கூகுள் நிறுவனம் ஒப்புதல். பாலின பாகுபாட்டை கடைபிடித்து ஊதிய வேறுபாட்டை அமல்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கால் நடவடிக்கை. புதிய சட்ட விதிமுறைகள் தொடர்பான சட்ட திருத்த அறிவிப்பை வெளியிடுமாறு மத்திய அரசுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் கடிதம். ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதியில் மட்டுமே போட்டியிட முடியும் என்பது உள்ளிட்ட 6 முக்கிய சீர்திருத்த சட்டங்களை அமல்படுத்த வலியுறுத்தல். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற வன்முறை தொடர்பாக 12,000 பேர் மீது வழக்கு பதிவு. தொடர்ந்து பதற்றம் நீடிப்பதால் 6 காவல் நிலைய பகுதிகளில் 144 பிரிவின் கீழ் தடை உத்தரவு நீட்டிப்பு. டெல்லியில் வருகிற 19 தொடங்குகிறது செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான சுடர் ஓட்டம். சுடர் ஓட்டத்தை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் சரியாக செயல்படவில்லை என்று கேப்டன் ரிஷப் பண்ட் அதிருப்தி. இனிவரும் போட்டிகளில் இதுபோன்ற தவறுகளை சரி செய்ய உள்ளதாகவும் தகவல். அடுத்த 5 ஐபிஎல் போட்டி ஒளிபரப்பு உரிமம் 44,075 கோடி ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. 8 நிறுவனங்கள் பங்கேற்ற நிலையில் 2 தனியார் நிறுவனங்கள் ஏலத்தை எடுத்துள்ளதாக தகவல்.